இந்த சத்தம் சில பேருக்கு பயத்தை கொடுத்துருக்கு, சில பேருக்கு ரொம்ப பெரிய அளவிலான மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இதில் நீங்கள் எந்த ரகம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நடந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது பிரசாத் சிக்னேச்சருடைய கடமை. இதனால் வரைக்கும் டிவியிலேயே நம்ம கார் பந்தயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நேரடியாக பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. அது மட்டுமல்ல, நம்ம நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களும் கலந்துக்கிறதுக்கான ஒரு பிரம்மாண்ட வாய்ப்பு. சென்னையை உலகத்தரத்துக்கு உயர்த்தக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு வாய்ப்பு. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு தன்னோட ஸ்டாண்டையும் நிலைநிறுத்திக்கிட்டாரா உதயநிதி அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலாகத்தான் இந்த வீடியோ இருக்க போகுது. சென்னையில் நடந்த ஃபார்முலா 4 சர்க்கியூட் ரேஸ் இது எப்படி நடந்திருக்கு, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, ப்ளஸ் பாயிண்ட் என்னென்ன, வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஸ்ட்ரீட் சர்க்கியூட் நைட் ரேஸ் இதுதான் சென்னையில் நடந்திருக்கக்கூடிய இந்த கார் பந்தயத்திற்கான மிக முக்கியமான பேர். ஏன் இதை ஸ்ட்ரீட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு ஐலாண்டுக்கு நடுவில் நடத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவாக இது இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சென்னையினுடைய பிளான், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிளான். அதுக்காக அவர் தேர்ந்தெடுத்த பகுதி தான் இந்த கூவம் ரிவர். இந்த ரிவருக்கு மத்தியில் நேப்பியர் பாலத்தை சுற்றி, அண்ணா சாலையிலேருந்து காமராஜர் சாலை இது எல்லாத்தையும் சுற்றி ஒரு 3.7 கிலோமீட்டர் தொலைவளவில் ஒரு சர்க்கிள் ஒன்று போடுறாங்க. இந்த சர்க்கிள் ஒன்று ரெடி பண்ணி அந்த சர்க்கியூட்டுக்குள்ளே எப்படி வந்து இந்த கார் ரேஸை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய தேடுதல் கடந்த பல ஆண்டுகளாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. கடந்த ஆண்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டப்போ அதில் மழை காரணமாக அந்த போட்டி தள்ளி வைக்கப்பட்டது. இப்போ இந்த ஆண்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த தடவை ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி போட்டியை நடத்தி முடிச்சிருக்காங்க. FIA சர்வதேச மோட்டார் கூட்டமைப்பு, இந்தியன் ரேஸ் லீக், இவங்க ஒன்றா சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த போட்டி. ரெண்டாவது, FIA வந்து கடைசி நேரம் வரைக்கும் 8 மணி வரைக்கும் அனுமதியே கொடுக்கல அப்படிங்கிறது. கடைசியாக தற்காலிக சான்றிதழ் வாங்கி தான் இந்த போட்டியை நடத்தியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் கார் ரேஸ் நடத்தும் போது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். ஒரு நல்ல விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா அது நடத்தினதுக்கு காரணம் நிவேதா பைத்யராஜாக கூட இருக்கலாம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ சென்னை அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு. இது மூலமா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நிறையா வந்ததா, தமிழக அரசுக்கு என்ன லாபம்னு கேட்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கான பதிலாகவும் இருக்க போகுது இந்த வீடியோ. குறிப்பாக ஜெயக்குமார் அவர்கள் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம், 1 மணி நேரம் ஒரு நாய் சுற்றிக்கிட்டே இருந்தது, இது நாய் ரேஸா இல்லை கார் ரேஸா அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தார். ஒரு விஷயம் நடக்கும்போது அதற்கு சப்போர்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, அதை விமர்சிக்கக்கூடிய தகுதி சில பேருக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட தகுதி உடையவரா ஜெயக்குமார் அப்படின்னு கேட்டால், ராயபுரத்தில் போய் கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க அவருடைய பேருக்கு கீழே அவருடைய இனிஷியலை வைத்து ஒரு நபர் தான் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறையா பேர் கேட்குறாங்க. கேட்டதை நம்ம சொல்கிறோம், அது தகவல் வந்து அவர் தான் உறுதிப்படுத்தணும். இப்படி போயிட்டுருக்கு அவருடைய நிலைமை. ஆனால் இந்த அரசு இந்த FO கார் பந்தயத்தை ரொம்ப சிறப்பாக நடத்துறதுக்கு எவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக
குறிப்பாக நடிகர்கள்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நேரடியாக பார்க்க வந்தாங்க. நாக சைதன்யா, அதற்கு பிறகு கங்குலி, ஜான் ஆபிரஹாம் உள்ளிட்ட வெளிநாட்டை சேர்ந்த நபர்களும் இந்த இடத்துக்கு வந்திருந்தான். இது மட்டும் கிடையாது, இந்த ஃபார்முலா 4 கார் ரேஸில் பங்கேற்பதற்காக வெளிநாட்டுக்காரங்க நிறையா பேர் வந்திருந்தாங்க. அதை பார்வையிடுறதுக்கும் வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. பெங்களூரு, மும்பையிலேருந்து வந்திருந்தவங்க நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி காஷ்மீரில் தான் ரொம்ப பிரம்மாண்டமான அளவில் இந்த சர்க்கியூட் ரேஸ் ரொம்ப பிரபலமாக நடக்கும். அது வந்து ஸ்ட்ரீட்லேயே வச்சு நடத்துவாங்க, அவங்களுடைய ரோடுகள்லேயே வச்சு நடத்துவாங்க. அந்த ஊர் மக்கள் அதுக்கு ரொம்ப பரிட்சிபமானவங்க தான், உள்ளுக்குள்ளே ரோட்டுக்குள்ளே ஓடக்கூடாது அப்படின்னு. பட் இந்தியா மாதிரியான ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது, சவுத் ஏஷியாவில் இப்படி ஒரு ஈவெண்ட்டு இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. சென்னையில் காவலர்களுடைய துணைங்கிறது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு பக்கம் வந்து லாரி, பஸ்ஸு, ஆட்டோலாம் ஓடிக்கிட்டு இருக்குது, இன்னொரு புறம் பேரலில் இவ்வளோ பெரிய கார் ரேஸ் நடந்தது. இது ரொம்ப பெரிய அளவிலான ஷாக்கிங் தான். இப்படி ஒரு ஈவெண்ட்டு இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயும் நடந்ததாக நம்ம படிக்கலை, பார்க்கலை. அப்படி ஒரு ஈவெண்ட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க அமைச்சர் உதயநிதி. ஸோ இதுக்கு ரொம்ப பெரிய அளவில் சப்போர்ட் நம்ம கொடுத்துருக்கணும். பட் எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப பெரிய அளவில் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் பாஜகவை சேர்ந்த ஒரு லேடி பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணதாக இதுக்கு சொல்லப்படுது. அவங்க நேரடியாகவே பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அது அண்ணாமலை சொல்லியே வந்து அந்த பேட்டிகள் வந்து அரங்கேறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சைடு வந்து பாஜகவினுடைய ஆதரவோடு தான் இந்த ஃபார்முலா 4 வந்து நடத்த முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலிமா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட் டைம் நடத்தும் போதே வந்து கிங்ஃபிஷர் உள்ளிட்ட ஏகப்பட்ட நிறுவனங்கள் உள்ள அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இது மேலும் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட வாய்ப்பு இருந்தது அப்படின்னா இன்னும் நிறையா வருவாய் இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டுமல்ல, சென்னையை தூய்மையாக மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு, குறிப்பாக நேப்பியர் பிரிட்ஜு, இந்த கூவமாரெலாம் சுத்தம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். ஏன்னா ஃப்ரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள்லாம் வந்து இந்த ஆறுகளையே ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. கால்வாய்கள் எல்லாமே தண்ணி போகக்கூடிய இடங்களை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி அதிலையே வந்து கப்பல் போக்குவரத்து, படகு போக்குவரத்து, படகு போட்டிகள்லாம் நடத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து கூவம் ஆறுக்கு கூடிய விரைவிலேயே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அமைச்சர் உதயநிதி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கார் ரேஸை பொறுத்தளவில் நிறையா பேர் டிக்கெட்டே கிடைக்காமல் இருந்தது, அளவுக்கு அதிகமான மக்கள் வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் வந்து காலையிலேருந்தே ஈவினிங் வரைக்கும் போட்டி நடக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு. இதனால் நிறையா ஈவெண்ட்ஸ் வந்து எப்படி நடந்ததுன்னா, அவங்க கார் ஓட்டுநர்கள் இருக்காங்கள்ல, அவங்கள வச்சு சாகச நிகழ்ச்சிகள் நடத்தி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ரொம்ப பெரிய அளவில் வரவேற்க தகுந்த வகையில் இருந்தது. நமக்கு அது புதுசு, இது அப்படி ஒரு இது டிலே ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லாமல் அதை நடத்தி காமிச்சிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் அது பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கும் போது அதையும் ரசிகர்கள் ரொம்ப பெரிய அளவில் ரசித்தாங்க. சென்னை மக்கள் வந்து குடும்பத்தோடு வந்து இந்த கார் ரேஸை பார்க்க வந்தாங்க. குறிப்பாக வந்து அந்த வேலிகள் அமைச்சு அதில் வந்து ஒரு மின்னொலியில் சென்னையே மின்னிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எதிர்கட்சிகளுக்கு கொஞ்சம் வயிறு ஏறிய தான் செய்யும். பட் ஓட்டு போட்ட ஒரு சாதாரணமான குடிமகனாக நம்ம யோசித்து பார்க்கும்போது இந்த கார் ரேஸ் வந்து உண்மையிலே ஆரோக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. 8 சுற்றுகளாக நடந்த இந்த போட்டியில் மொத்தம் 16 அணிகள் பங்கெடுத்தாங்க. ஒவ்வொரு அணிக்கும் 2 கார்கள் கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க கலந்துக்கிட்டு மிக முக்கியமாக பிரியங்கா அப்படிங்கிற ஒரு லேடின்னு நினைக்கிறேன், அவங்க சூப்பராக வந்து அவங்க வண்டிகளை ஓட்டக்கூடிய காட்சி நேர்த்தியாக, அவங்க ப்ரைஸ் அடிக்கலை பட் வந்து ஒரு பெண்ணாக அந்த காரை ஓட்டுறதுக்கான ஒரு முதல் பெண்ணாக அவங்க வந்து உள்ளுக்குள்ளே என்டர் ஆகியிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்பட்டது. பெண்களும் இந்த காரை ஓட்டுவதற்கு தகுதியுடையவர்கள் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு சார்பாக நிரூபித்து காமிச்சிருக்காங்க. அவங்க சொல்லும்போது வந்து கார் ஓட்டுறதுல வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் பெண் ஆணுன்னு தெரியும், வண்டிக்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டதுக்கப்புறம் வந்து பெண் ஆண் அப்படிங்கிற வேறுபாடுலாம் கிடையாது. கியரை மிதிச்சுட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டிதான், பிரேக் அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையவே கிடையாது, வாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டை பற்றி விமர்சிக்கக்கூடிய நபர்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும். மருத்துவம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு வீடியோ மூலயமா பார்த்துருந்தேன். அந்த வீடியோவில் அந்த நபர் பேசியிருக்கக்கூடிய காட்சிகள், நாங்கள் தனியார் மருத்துவமனையில் தான் நாங்கள் செக்கப்புக்கு போயிட்டுருக்கோம், பட் 3rd மந்த் நாங்கள் கன்ஃபர்மேஷன் ஆன உடனேயே அரசுக்கிட்ட பதிவு பண்ணோம்,
நாங்கள் பதிவு பண்ண உடனேயே எங்களை தேடி வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து ஒரு பெண் வந்தாங்க. அவங்க ஒரு கிட்டு கொடுத்துட்டு போனாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ரெண்டு தடவை வந்து ஃபோன் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணாங்க, குழந்தை எப்படி இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கா, டெஸ்ட் எடுத்துட்டிங்களா, எந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற வரைக்கும். அந்த குழந்தை மீதான அக்கறை அப்படிங்கிறது அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு இருக்குது. அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா, தமிழ்நாட்டினுடைய மருத்துவத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது, சுகாதாரத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு சூப்பராக இயங்குது தமிழ்நாடு மருத்துவம் அப்படின்னு அவங்க பதிவு போட்டிருந்தாங்க. பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதமாகட்டும், குழந்தைகளுடைய இறப்பு விகிதமாகட்டும், இது வந்து குறைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. பெண் குழந்தைகளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்குங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்குவதற்கான எல்லா வழிகளையும் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கும் போது, கார்பந்தயத்தில் இருந்து குழந்தைகளுடைய பிறப்பு வரைக்கும் தமிழக அரசு எப்படி கவனமாக இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு உண்மையிலேயே தெரியப்படுத்தணும். நல்ல விஷயங்களை சுட்டி காட்டணும், அதே நேரத்தில் தவறான விஷயங்களையும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த விஷயத்தை பிரசாத் சிங் நிச்சயமாக செய்யும் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்து நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க.